இன்ஜினியரிங் ஷார்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, பட் அந்த மூடு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மூட்லேயே இருப்பார் எப்பவுமே. And one small thing I want to say, this movie is for 18 plus, so family oda varadinga, it's 18 plus only. Thank you. Thanks to you. Thank small you. Thing illa big thing. Santosh pathi nariya pesalam, avar always planned, always organized. Eppovume edhaadhu or prachna vachna adu takku ni eppadi tackle pannanum avarku theriyum. Adhu vera ellathayum sirikka vachi tackle pannirara, adha periya plus avarku. ஸோ ஒரு நாள் கூட நம்மளுக்கு போர் அடிக்காம ஜாலியாக இருந்திருக்கு. நான் கேரம் ஏன் போகலன்னா சார், எனக்கு சந்தோஷ் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கு சார். ஸோ அதனால தான் ஐ திங்க் ஆர் பிரதர் ஆல்சோ வில் வவுச் ஃபார் இட். ஸோ சந்தோஷ் சார் வந்து அந்த மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஸ்பீடு வந்து அல்டிமேட் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்களாம் சொன்னாங்க 22 days 24 days, ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து டாக்கீஸ் வந்து 16 days முடிச்சிட்டோம். ஸோ சாங்ஸ் அதுதான் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் போயிருக்கு. ஆனால் டாக்கீஸ் வந்து 16 days முடிச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ செட் நியூ ரெக்கார்ட். ஞானவேல் சார் பற்றி தான் பேசணும். அவர் இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாரு, நான் மேபி லேட்டராக தான் ஓப்பன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பட் எஸ் ஐம் ஹாப்பி டு டூ அனதர் ஃபிலிம் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் சான்ஸ் ஃபார் மீ டு ப்ரூவ் மை செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் ஐ மேக் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் செட். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துருந்தீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் ட்ரூலி ஐ திங்க் எனக்கும் அவருக்கு ஒரு வேவ் லைன் செட் ஆச்சு. ஸோ யா, அடுத்தது வந்து டைரக்டர் சார். டைரக்டர் சார், ஸோ அவர் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாத்தையுமே சீன் எல்லாம் செட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃபில் வந்து போக 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 ஒரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே போர் ஆகாமல் எதுவுமே புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நம்புவேன். ப்ளஸ் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் மை கோ-ஸ்டார்ஸ். அண்ட் ஐ ஹாவ் டு சே வைபவி, யூ பீன் வண்டர்ஃபுல் ஆன் தி செட். அண்ட் ஷீஸ் பீன் வெரி ஸ்போர்ட்டிவ். நம்ம வந்து நிறையா காமெடி பண்ணியிருக்கோம், ஆனால் இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்திருக்காங்க. அண்ட் ஷீஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ் அ பெஸ்ட் 100%. And Yashika, you've also been awesome on the set, and definitely one of the liveliest people here. And Chandrika, you've done a fantabulous job. And kandipa solano adu avanga vandu rope la thonga uta anga mele poi dialogue la delivery pannirukanga adala multitasking la is hats off to you actually. So you've done a fantabulous job there. And matrabadi all my favorite co-stars like Karnakaran, Motorajan sir, and I didn't get an opportunity to work with Satish in this movie, I wish I did. But everybody else, like Bala, Saranan sir and all that, fantastic. I was so happy to work with all of them. Kanna brother, your character vandhi is special a irukum, kandipa ellaru pesuvaanga. So I'm very happy about that. And music sonna Balamurli Bala sir, kandipa avar arayara madhiri eppadi kuduthirukaro adhe maadhiri indha padathiyum bayangaram pannirukkaru. And I enjoyed all the songs. நான் ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிம் பண்ணணும்னு. ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்க, பட் யூ ஷுட் ஹேவ் தட் ஒரு கிளாஸாக பண்ணுவோம். அது வந்து சும்மா நம்ம வந்து ரொம்ப நாஸ்தியாக இல்லை, ரொம்ப வல்கரம் பண்ண முடியாது. இங்கே ஹரஹர மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய ரிவியூ ஷார்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, பட் அந்த மூடு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிவியூ ஷார்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, பட் அந்த மூடு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மூட்லேயே இருப்பார் எப்போவுமே. இங்கே ஆல் தி டைம் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மூட்லாம் இருக்கும். இப்போ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த மூட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான் சார். ஃபோனில் சாருக்கு தெரியும். ஸோ அதான் சாரை சப்போஸ் சார் அடிக்க வச்சேன். எனக்கு தெரிஞ்ச அவன் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணலாம், வேற யாருக்கும் பண்ணுறான். ஸோ அந்த ஒரு இப்போ காமெடி டைமிங்காக இருக்கட்டும், அந்த காமெடி ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அவருக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர்.